நவரத்தினங்களின் கதை இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார் நாங்கள் தன் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம் வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின PNB Parivar conveys its warm greetings to all the mothers across the globe on this Mother's Day. நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார் நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம் வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வெங்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின PNB Parivar conveys its warm greetings to all the mothers across the globe on this Mother's Day. சிறகுகள் விரித்து கனவுகள் சுமந்து கருவாய் உன்னுள் உருவானேன் கருவறை என்பது நீ தந்தது ஜனனத்திற்கு முன் மனிதம் ஏன் வந்தது வணக்கம் நேயர்களே இது நம்முடைய நவரத்தினங்களின் கதை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலைய தயாரிப்பு இந்த நிகழ்ச்சியை பற்றி துவக்கத்திலேயே சொல்லி இருக்கிறோம் இது மூட நம்பிக்கைகள் சார்ந்த நிகழ்ச்சி இல்லை என்று அப்படி பார்த்தால் இது நம்முடைய பூகோளம் நம்முடைய சரித்திரம் நம்முடைய விஞ்ஞானம் நம்முடைய உலக அறிவு இப்படி எல்லாவற்றையும் விரிவுபடுத்துகின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று நேயர்கள் சொல்லுகிறார்கள் நாம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இதை நீங்க உங்க வீட்டுல குழந்தைகளோட சேர்த்து பாருங்க ஏனென்றால் அவர்கள் இதையெல்லாம் கண்ணால பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்க அவர்கள் பார்ப்பதனால் அவர்களுடைய அறிவு நல்லபடியாக பெருகும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு காரணம் நம்முடைய ஐயா முத்துசாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை பாக்குறது சொல்லுங்க அதாவதுமா நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வந்து அந்த காலத்திலேயே இந்த டெம்பிள் கல்ச்சர் கட்டிடக்கலை இதனால அற்புதமான இதில் செய்து காட்டியிருக்காங்க அதில் தான் வாரங்கள் வரைக்கும் வந்து படையெடுத்திருக்காங்க ஆந்திர மாநிலம் வாரங்கள் வரைக்கும் வாரங்கள் இருக்கிற பெரிய அம்மன் கோயில் வந்து நம்ம சோழ மன்னர் கட்டினது அந்த சோழ மன்னர் வந்து கட்டி மட்டுமல்ல அப்பவே வந்து அந்த ராமச்சந்திர ராஜா வாரங்கள்னு அவர் வந்து சோழ மன்னனுடைய அதாவது ராணிக்கும் அதாவது சிறுகேசம் அதாவது அரசு அரசனுடைய சிஸ்டர் சோழ மன்னனுடைய தங்கைக்கும்
ஆந்திர அரசுக்கும் சேர்ந்து பிறந்தவர்தான் வாரங்கல் ராஜா. சரி, அந்த ராமச்சந்திர ராஜான்னு பேர் அவருக்கு. அவர் தான் அந்த சோழ மன்னர்கள் கட்டின கோயில்கள், பெரிய கோயில்கள் பூராவும் வந்து தன்னுடைய தங்கை மகளுக்காக வந்து அந்த ராஜ்யத்தை விட்டு கொடுத்தார். அந்த ராஜாவுடைய குலதெய்வம் வந்து ராமச்சந்திர ராஜாவுடைய குலதெய்வம் வந்து அம்மன் கோயில். அதுக்கு போட்டிருந்தது தான் கோஹினூர் வைரம். ஓ, முதல்ல அங்கதான் இருந்தது அந்த வைரம். வந்து ஒரிஜினலுடைய வெயிட் பழைய கால, அதாவது ஆக்சுவலா இருந்த வெயிட் 1150 கேரட். அது எங்க கிடைச்சதுன்னா கோல்கொண்டா மைன்ஸ்ல கிடைச்சது. அந்த கோல்கொண்டா மைன்ஸ்ல கிடைச்சி 1150 கேரட் வைரத்தை அம்மனுடைய கழுத்துல இருந்தது டாலரா. அது அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து போறப்போ, இது நடந்தது 13ஆம் நூற்றாண்டுல, படையெடுத்து போறப்போ அதை பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டார். அது பிற்காலத்தில் வந்து பாபர் கையிலுக்கு வந்தது. முகல் எம்பையர் ஆரம்பத்தில் வந்தது. அந்த பாபர் கையில் அந்த வைரத்தை பார்த்ததுமே அப்படியே ஒரு அரை மணி நேரம் மெய் மறந்து, இந்த வைரம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு போட முடியாது ஒன்று வச்சு அப்படின்னாரு. அதுதான் கோஹினூர் வைரம். இப்ப நீங்க காட்டுற அந்த வைரங்கள்லாம் பார்த்து நாங்கெல்லாம் மெய் மறக்கிறோம்ல, அதே மாதிரிதான்ல. அந்த வைரத்தை வந்து படிப்படியா வந்து அவுரங்கசீப் ரீஷேப் பண்றப்போ இட்டாலியன் காட்டுற கூட்டிட்டு வந்து பண்ற 1150 கேரட் 105 கேரட்டா மாட்டினா. இதுதான் இப்ப அதனுடைய விடை வந்து 105 கேரட். 1000ல இருந்து 105 கேரட், அதாவது 1500 கேரட். பாபர் வந்து இந்த உள்ளங்கையில் வச்சு கைப்பூராவுமே வைரமா இருந்து அதை பார்த்து அது அவ்வளவு அதிசயப்பட்டார். அதை 105 கேரட் 105 கேரட் கொண்டு வந்ததுமே இவருக்கு கோபம் வந்தாச்சு. அந்த வைரம் தான் விக்டோரியா மகாராணி பட்டாபிஷேகத்துக்கு 18 வயசுல அந்த வைரம் தான் கிரிகிடத்துல வச்சு பட்டாபிஷேகம் செஞ்சாங்க. பூராவுமே வைரங்கள் வச்சு இந்த நடுவுல இருக்கிற இந்த பெரிய வைரம் தான் கோஹினூர் வைரம். சரி, இப்ப ஒவ்வொருத்தரா பட்டாபிஷேகம் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் மாறும். ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் அவங்கவுங்க டேஸ்டுக்கு மாறி இருக்கு. ஆனால் இந்த கோஹினூர் வைரம் வந்து விக்டோரியா மகாராணிக்கு போட்டிருந்தாலும் அது செகண்ட் எலிசபெத் வரைக்கும் அது ரீமாடல் செஞ்சு இந்த அம்மா அணிஞ்சாங்க. சரி சரி. ஆமா ஆமா, ஒரிஜினல் மாடலோட ரீமாடல், மறுபடியும் அதை ரீமாடல் செஞ்சாங்க. சோ இப்போ இங்க ரெண்டு கிரீடம் இருக்கு, அதுவே மாறி மாறி தான் இருக்கு. ஆமா, அதே கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. ஆமா, ஆனா அந்த கோஹினூர் வைரம் மட்டும் நடுவுல நடுவுல அதே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. நேயர்கள் பாக்கட்டும். ஆமா ஆமா, அவர் கீழே உள்ள போட்டோலயே அந்த குட்டி பொண்ணா. ஆமா, இந்த குட்டி பொண்ணு தான் இப்ப இருக்கிற எலிசபெத் ராணி அம்மா, செகண்ட் எலிசபெத். அத கொஞ்சம் காமிங்க. இல்லம்மா, இது வந்து அவங்க பாட்டி. அப்புறம் இது அம்மா, இது வந்து எலிசபெத் செகண்ட் எலிசபெத். அந்த கோஹினூர் வைரம் எங்க இருக்கு? கோஹினூர் வைரம் இதுவும் அதே தான், ரீமாடல் பண்றப்ப இது கீழே அந்த அம்மா போட்டிருக்காங்கல்ல கிரீடத்துல. ஆமா, கிரீடத்துல போட்டிருக்கு. ஆமா, கிரீடத்துல போட்டிருக்கு. ஆமா, சரியா இருக்கா? ஆமா. சோ இந்த ஹிஸ்டரி இப்ப தெரிஞ்சிடுச்சு. நம்ம நேயர்கள் காண கிடைக்காத காட்சி. ஆமா, அந்த ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம்ல, ஃபேமிலி ட்ரீ, கரெக்ட். அதுதான் இப்ப நீங்க, அந்த குட்டி பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா, அதுதான் இப்ப இருக்கிற எலிசபெத் ராணி. அதுதான் இரண்டாம் எலிசபெத் ராணி. அவங்க போட்டிருக்க அந்த கிரீடம் தான் நம்மளுடைய கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரம் அவங்க அம்மா போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் பெருசா பட்டாபிஷேகம், இதுக்கு மாத்திடுவாங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, ரெண்டு கிரீடத்துக்குமான வித்தியாசத்தையும் பாத்துட்டாங்க. எனக்கு இந்த புக்கே மிகப்பெரிய பொக்கிஷமா இருக்கு, த கிரவுன் ஜுவல்ஸ் அப்படின்ட்டு. அவங்க எப்படி எல்லாம், அப்புறம் இப்ப நீங்க கிரீடம் மாத்துவாங்கன்னு சொல்றீங்க, அந்த மாத்தும் போது இந்த கிரீடத்தை செய்யறவங்க அங்க உள்ள கலைஞர்களா இல்ல நம்ம கலைஞர்களையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து ஆங்கில கலைஞர்களும் இத்தாலியன் கலைஞர்களும் மூணு பேரும் கம்பைன் பண்ணிதான் ஒவ்வொன்னும் செஞ்சிருக்காங்க. ஓ சரி சரி. ஆமா ஆமா,
சோ இந்தியால இருந்து போன அத்தனை செல்வங்களும் வெளிநாட்டுல பல இடங்கள்ல இருக்கு 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 நிறைய இருக்கு சரி நம்ம வந்து இந்த கோஹினூர் வைரத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ஊர் மன்னர்கள் அவங்களும் எத்தனையோ ஆண்டுகளா கிரீடங்கள் வச்சிருப்பாங்க அதெல்லாம் எங்க இருக்கு இப்ப நம்ம எதையுமே பார்க்க முடியறது இல்ல இப்ப இது பார்த்தோம்னா மகாபாரதம் ராமாயணத்துல இருந்தே கிரீடங்களும் ஐஸ்வரியங்களும் அதாவது வில்லு வில்லு புறா அவங்க பயன்படுத்தின அந்த போர்க்கருவிகள் போர்க்கருவிகள் எல்லாமே ஐஷத்தாங்க ரத்தினங்களும் தங்கமும் வெள்ளியும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க ஆனால் இடைப்பட்ட காலத்துல உலகத்துல இருக்கிற அத்தனை ஜனா இது வந்து அரசர்களும் அரசாங்கங்களும் இந்தியா மேல படையெடுத்திருக்காங்க நம்ம இந்தியர்கள் போய் எந்த நாட்டையும் பிடிக்கல அவங்க இங்க வந்து விகாஸ் ஐஸ்வர்யம் தான் காரணம் அப்போ முகலாய மன்னர்களுக்கு முன்னாடியே முஸ்லிம் மன்னர்களும் ஈரான் ஈராக் அதாவது அலெக்சாண்டர்ல இருந்து வரிசையா 1300 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து படையெடுத்து படையெடுத்து இங்க இருந்து ஐஸ்வர்யங்களும் ரத்தினங்களும் கிரீடங்களும் ஒவ்வொருத்தராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதனால அதுக்கு நிறைய இருந்திருக்கு அது மட்டும் இல்ல சேர சோழ பாண்டிய நாட்டில் வந்து இன்னும் நிறைய இருந்தது கிரீடங்கள் இல்லாத ராஜாவே கிடையாது ஆனால் அவ்வளவும் வந்து வெளிநாட்டவர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க கலை அந்த பொக்கிஷங்கள் மேல ஆசைப்பட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க ஆமா அது மட்டும் இல்ல அலாவுதீன் கில்ஜி சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா கன்னியாகுமரி வரைக்கும் படையெடுத்திருக்காரு அதாவது 2000 ஒட்டகங்கள் 1000 யானைகள் குதிரைகள் அவ்வளவு நிரப்பி தங்கம் வெள்ளி ரத்தினங்களை நிரப்பி தான் கொண்டு போயிருக்காரு டெல்லிக்கு ஓ சரி சரி அப்போ அவ்வளவு ரத்தினங்கள் அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்திருக்கு எடுக்க எடுக்க குறையாம அது மட்டும் எடுத்த பிறகுதான் அப்புறம் பிரிட்டிஷாரு சரி சரி நிறைய எடுத்துக்கிட்டோம் யார் வேணாலும் நம்மளோட ஞானத்தை யாராலையும் எடுக்க முடியாது நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் 7 தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார் நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம் வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகள் सुनो सुनो किसान भाइयों सुनो सुनो ओ सुनो सुनो किसान भाइयों सुनो 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 किसान भाइयों ध्यान लगाकर बात सुनो नीम कोटेड यूरिया आया खेती में नई क्रांति लाया इससे यूरिया की क्षमता और बढ़े नाइट्रोजन जमीन को बेहतर मिले नीम के गुणों से कीटाणु मरे पानी को दूषित ना तो भाइयों नीम कोटेड यूरिया से हो मेहनत सफल बेहतर हो खेत पानी और फसल कृषि और किसान कल्याण मंत्रालय द्वारा किसान हित में जारी நொட்டோரியஸ் டைமண்ட்ஸ் நொட்டோரியஸ் ஜெம்ஸ் இப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதாவது குறும்பு செய்கிற ரத்தினங்கள் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இந்த ரூபி கோரல் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள் அதே மாதிரி வைரமும் முத்தும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அதே மாதிரி எமரால்ட் அப்புறம் சஃபயர் இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க ஆனால் இவங்க அத்தனை பேருமே நண்பர்களாக இருந்தாலுமே யாருக்கும் யாருக்கும் எதிரிகளாக இல்லை பர்மா தேசத்துல வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னால ஒரு இளவரசி இருந்தாங்க பாண்டோரா அப்படின்னு சொல்லி அவங்க உலகத்துல இருக்கிற எல்லா ஜெம்ஸ் பிரெஷியஸ் அண்ட் வேல்யூபிள் ஜெம்ஸோட கலெக்ஷன்ஸ் அவங்க கிட்ட வச்சிருந்தாங்க எல்லா நாளும் ஒவ்வொரு ரத்தினங்களை போட்டு அவங்கள அலங்காரம் செஞ்சுக்குவாங்க அப்போ ஒரே ஒரு மரகத கல் மாத்திரம் அவங்க மறந்துட்டாங்க அவங்க அதை போடவே கிடையாது அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுச்சா மரகதம் அவங்க கனவுல போய் எல்லா வைரமும் போடுறீங்க எல்லா சஃபயர் போடுறீங்க முத்து போடுறீங்க ஆனா என்ன மாத்திரம் நீங்க போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கனவுல போய் சொல்லிச்சான் அடுத்த நாள் காலையில அவங்க அதை மறந்துட்டாங்க மறந்துட்டு எப்போ போல ஒரு வைரத்தை எடுத்து போடலாம்னு நினைக்கும் போது அந்த வைரக்கல்ல அந்த ஒரு இது போய் தொடரும் போது என்ன ஆயிடுச்சாமோ வைரம் அப்படி தண்ணியா மாறிடுச்சான்
என்னடா இது வைரம் தண்ணியா மாறிச்சுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சாம். அப்போ பக்கத்துல இருந்த அந்த மரகதம் என்ன பண்ணுச்சாம், கொஞ்சம் பிரைட்னஸ் அதாவது நல்லா அதோட வெளிச்சத்தை காமிச்சு அணைஞ்சிச்சான். மறுபடியும் அதோட வெளிச்சத்தை காமிச்சிட்டு அணைஞ்சிச்சான். அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்சுதான் கனவுல இந்த மரகதம் வந்து அவங்களுக்கு நினைவுபடுத்தி விட்டுருக்கு, இந்த மாதிரி நாங்க அடுத்த நாள் என்னை வந்து நீங்க உங்களுடைய அலங்கார பொருளா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம்தான் அவங்க யோசிச்சு அந்த மரகத்தை எடுத்து போடும்போது அந்த வைரம் தண்ணியா மாறின வைரம் மறுபடியும் வைரமா மாறிடுச்சான். இதுல எவ்வளவு பெரிய ஒரு குறும்பு இருக்கு பாத்தீங்களா. இதை கேட்கும்போது நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குது. வைரங்கள் இல்ல முத்துவா இருக்கட்டும் இல்ல பவளமா இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு நண்பர்களா இருந்தாலும் யாருமே எவனுக்கும் பகைவனா இல்ல. இத கேளு அத கேளு புதுசா ஒரு கதை கேளு. ஐயா நீங்க இந்த ஒரு கல் வச்சிருக்கீங்கல்ல, இது நம்ம ஊர்ல கிணத்துல எல்லாம் போடுவாங்களோ கல் தானா? அதாவது காங்கேயம் கரூர் வெள்ளக்கோயில் எடப்பாடி அப்புறம் வந்து ஓமலூர் கிணறு வெட்டினா கிடைக்குது. கிடைக்குது. ஆமா, அது தண்ணியை தெளிய வைக்கிறதுக்கு போடுவாங்கல்ல ஒரு கல். அல்ல அது வந்து நீங்க சொல்றது வந்து ஆப்டர் ஷேவ் லோஷன் மாதிரி, அது வந்து மருத்துவ பொருள் தான். ஆமா, இது வந்து கல்லு. ஒரு செமி பிரஷஸ் இதோட குணம் என்ன? இது எங்க இங்க நம்ம ஊர்ல தான் கிடைக்குதுன்னு சொன்னீங்க. இது வந்து இதுதான் வந்து உங்களுக்கு சிலிக்கான்னு சொல்றதே இதுதான். இது வந்து எல்லா ரத்தினங்களையும் சிலிக்கான். அது என்ன எஃபெக்ட்னாக்கா, இந்த சிலிக்கான்ங்கிறது பேசிக் திங். இப்படி அடிச்சோம்னாக்கா இது ரேஸ் வந்து வெளி பாஸ் ஆகாது. கொடுங்க. ஆமா, ஆனால் அது மல்டிபிளிகேஷன் ஆகி மறுபடியும் உள்ளுக்குள்ளே சுத்தம். இது ஒரு சின்ன கல். ஆமா, பாக்கலாம். அது தெரியுதையா? ஆமா. ஓ சரியா இருக்கா, நேர்களுக்கு தெரியணும்ல. இப்ப இந்த ஒளி வந்து இது வழியா காமிக்கிறோம், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகி அதுக்குள்ளேயே சுத்தம். அதுதான் நியூட்ரோ எனர்ஜி, வேற ஒண்ணுமே இல்ல. அந்த நியூட்ரோ எனர்ஜி வந்து தௌசண்ட் கணக்கு லட்சக்கணக்குல அந்த அணு சுத்துறதுனால அதுக்கு ஒரு சக்தி உண்டாகுது. அதுதான், இது வேற ஒண்ணுமே இல்ல. அது வந்து நாம கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் அதுல வந்து வைக்கிறப்போ அது எனர்ஜி கிரியேட் ஆயிருது. அவ்வளவுதான், ரா மெட்டீரியல் இதுதான். சரி சரி, இப்ப தெரியுது. நானும் இந்த பக்கம் பார்க்க முடியுது. அவ்வளவு தூரம் வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா, ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு வெயிட் உள்ள ஒரு கல்லு கூட இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்க முடியும். இது சின்ன கல்லுன்றோம், இந்த பெரிய கல் எடுத்து பார்த்தா இதுவும் டிரான்ஸ்பரண்ட் பாருங்க. ஒளி ஊடுருவும் தன்மை. இந்த கல்லை வச்சு நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றான்றீங்க. இது எப்படியுமே இது திரிகோண மெத்தனை இது கண்டுபிடிச்சது வந்து நியூட்டன், சர் ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் வந்து சர் சி வி ராமன் கண்டுபிடிச்சாரு. இது வந்து ராமன் எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட். அதுல என்ன ஆகும்னா இந்த ஒளி உள்ள பாகுறப்போ அந்த பட்டு தீட்டம் இல்ல வைரத்துக்கு, அப்போ ஒவ்வொரு பட்டுக்கும் வந்து ஒவ்வொரு கண்ணாடி வந்து ஒரு பத்து கண்ணாடி ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர வைங்க, அந்த ஒளி வந்து மல்டிபிளிகேஷன் ஆகும். அதே எஃபெக்ட் ஒரிஜினலா கிடைக்கும். ஒரிஜினலாவே இயற்கையில இருக்கிறதுனால இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு உதவுறது இதே மெத்தட் தான். சரி சரி. ஆமா, அந்த டெக்னாலஜிக்கு உதவுறது வந்து அந்த கிராஸ் மெத்தட், கிராஸ் லைட் மெத்தட் தான். அது அற்புதமா வந்து ஒரு சக்தியை உண்டாக்குது. அதே தான், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆண்டாள் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா கண்ணாடி மாளிகைன்னு ஒண்ணு இருக்கு. ரைட். அதுல ஆயிரக்கணக்கான கண்ணாடிகள் எங்க பக்கம் திரும்பினாலும் அது ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் நம்மள அது செயற்கையிலேயே அவ்வளவு செஞ்சாக்கா இது இயற்கையிலே உண்டாயிருக்கு. ஓ சரி சரி. அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல அப்ரேக் லைட்னு பேர். அப்ரேக் லைட். இப்போ நீங்க அழகா நம்ம நேயர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லலாம். இது ஒரு சயின்ஸ் கிளாஸாவும் மாறி போச்சு. என்ன தோணுதுன்னா நீங்க போய் மாணவர்களுக்கு பாடம் எடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க அவங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரை சப்ஜெக்ட இப்படி சுவாரஸ்யமா சொல்றதுக்கான ஆசிரியர்கள் ரொம்ப தேவை. அதுல நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. பேசிக்கா நீங்க ஒரு பொறியாளர் இல்ல என்ஜினியர், அதனால அத சொல்ற கூடிய அந்த திறமை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. நல்ல கதை நீ கேளு, நவரத்தினங்கள் கதை கேளு. இது வந்து வெறுமே நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்கு மட்டும் தான் பயன்படுமா? இத நீங்க நவரத்தினம்னு எப்படி சொல்றீங்க? நவரத்தினம் இதனுடைய நேச்சுரல் வந்து அந்த ரேஸ் பாடியில பட்டாவே நமக்கு வந்து ஒரு தெம்பு வரும். நான் சொல்ல இது ஆனா நகையா செய்து போட்டு எப்படி வேணாலும் செய்யலாம். எப்படி நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கிடையாது. எப்படி வந்து எந்த ரூபத்துல வேணாலும் ஒன்னும் முடியல எடுத்து கல்லு கட்டி இப்படி கூட போட்டுக்கலாம்.
இது நல்லா இருக்கு, இதை இப்படியே போட்டுக்கலாம் போல போட்டுக்கலாம். ஓ, இது ஆனா நகையா செய்து நாம அதாவது நகையா வந்து ஃபேஷன். ஆமா, ஃபேஷன் ஜுவல்லரி. ஆனா பொதுவா இத யாரும் பாரம்பரிய நகையா பண்றது இல்ல. தெரியாது, தெரியாது ஜனங்களுக்கு. அப்ப இனிமே ஆரம்பிச்சிடலாம். ஓ, நம்ம கல்லூரி மாணவிகள்கிட்ட சொல்லிட்டா இதாக போட்டுருவாங்க. சோ கல்லூரி மாணவிகளுக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு தகவல் இருக்கு. இந்த கல்ல நீங்க நகையா இப்படியே போட்டுக்கலாமா? அதாவது டைமண்ட் மாதிரி இது அன்கட் நவரத்தின். அதாவது இந்த ஜீன்ஸ்னு ஒரு பேண்ட் வந்தது. ஆமா ஆமா, ஒழுங்கா இருக்கிற பேண்ட் அங்க அழுக்கு பண்றது. ஆமா, அங்க வந்து தேய்ச்சி விடுறது, கொஞ்சம் கிழிச்சு விடுறது. அதே போடுறப்ப ஏன் போட்டுக்க முடியாது? இது நல்லா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சோ இது அன்கட் ஸ்டோன், அன்கட் செமி பிரீஷியஸ் ஸ்டோன், ரத்தினம். சோ இதுவே ரொம்ப நல்ல தகவல். அதனால இந்த அன்கட் ஸ்டோன் நம்ம பாப்புலர் ஆகும். இதன் மூலமா ஏதாவது நம்ம தண்ணியில ஊற வச்சு குடிக்கணும் அப்படின்னா, அதாவது எந்த ரத்தினம் எப்படி அப்படின்னாக்கா, மூலாதாரத்திலிருந்து சக்கராசு அதை படிச்சுட்டு அதுக்கு தகுந்த ரத்தினம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரத்தினத்தை போட்டு நைட்ல செம்பு பாத்திரத்துல ஊற வச்சிருது. டெய்லி அதை போட்டு 48 நாளை குடிச்சா நாம எந்த டெஃபிஷியன்சி பாடியில் இருக்கோ அது சரியாகும், தானாவே சரி, தானாவே சரியாகும். அதுக்கு மேல மோசமான வியாதியா இருந்தா மருத்துவர். அதான், இது மைல்ட் எனர்ஜி. அதனால உண்மையிலேயே 48 ஒவ்வொரு மண்டலத்திலையும் இது யூஸ் பண்ணாக்க பாடியினுடைய எனர்ஜி வந்து கம்ப்ளீட், என்ன வியாதி இருந்தாலும் குறையும். ஆமா, ஆக்சுவலா நம்ம உடம்புலயே அத்தனை ரத்தினங்களும் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்கு, அந்த ரத்தினத்துக்குள்ளான பை ப்ராடக்ட் சம்பந்தம் இருக்கு. ஆமா ஆமா, சோ அந்த கூறுகள்லாம் இதுல குவிஞ்சிருக்கு. அது நம்ம உடம்புலயே இருக்கு, அதை கூடுதலா ஆக்கிக்கிறோம். ஆக்கிக்கலாம். ஆமா ஆமா, அதை விட உடம்புல ஆக்கிக்கிறத விட மண்டையில மூளையில சிந்தனையில ஏத்திக்கிட்டா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிஜமாவே வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இல்லையா? எனக்கு என்னன்னா, இந்த கிரவுன் ஜுவல்ஸ், இந்த நூல் முழுக்க இதோட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே நம்ம நேயர்களுக்கு காமிக்கலாம். எனக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சா என்ன ஒரு நினைப்பு வருதுன்னா, பழைய காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் உட்கார்ந்து அந்த காலத்துல நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படி கதை கேட்ட ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய சரித்திரம் பேசியிருக்கோம், ரொம்ப மகிழ்ச்சியா. தொடர்ந்து இந்த மாதிரியான கதைகள் சுவாரஸ்யங்கள் உங்கள்ட்ட இருந்து நிறைய தொடர்ந்து பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
PNB Parivar conveys its warm greetings to all the mothers across the globe on this Mother's Day. நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 9843019539 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின PNB Parivar conveys its warm greetings to all the mothers across the globe on this Mother's Day. நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நகைகளின் சிகரம் ஏழு தலைமுறைகளாய் கோவையில் வெற்றிகரமாக இயங்கும் இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் மோதிரங்கள் ஆரம் நெக்லஸ் வளையல்களில் நவரத்தினங்களை பொருத்தி தருகிறார். நாங்கள் தரும் நவரத்தினங்களுக்கு 30 வருட உத்தரவாதமும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழும் தருகின்றோம். வாழ்க்கையை வளமாக்க வாருங்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் ராஜவீதி கோவை 1 செல் 9843010719 9843019 இந்தியாவின் முன்னோடி நிறுவனம் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் நவரத்தினங்களின் கடல் நவரத்தின நவரத்தினங்களின் கதை இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ஸ்ரீ வென்கோ ஜுவல்லர்ஸ் கோயம்புத்தூர்.